அரவிந்த் கெஜ்ரிவால் கைது வன்மையான கண்டனத்திற்குரியது, அரசியல் உள்நோக்கம் கொண்டது. இந்த தேர்தல் நேரத்தில் அவரை கைது செய்திருப்பதன் மூலம் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான ஒரு நிலைதான் தேசிய அளவில் உருவாகியிருக்கிறது. தோல்வி பயத்தால் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சிகளின் மீது அடக்குமுறைகளை ஏவுகிறது. இரண்டு முதலமைச்சர்களை கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிற அளவுக்கு இங்கே பாசிசம் தலைவிரித்தாடுகிறது. தெலுங்கானா முதலமைச்சராக இருந்த கேசிராவ் அவர்களுடைய மகளையும் கைது செய்திருக்கிறார்கள். பிஆர்எஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் பிஆர்எஸ் கட்சி இந்தியா கூட்டணியிலும் இணையவில்லை. ஆனாலும் கூட அவர்களையும் அவர்கள் அச்சுறுத்துவது பாரதிய ஜனதா கட்சியோடு அல்லது பாரதிய ராஷ்டிரிய சமிதி சேர வேண்டும் என்கிற அச்சுறுத்தல் தான், என்டிஏ கூட்டணியில் சேர வேண்டும் என்கிற அச்சுறுத்தல். விசாரணை நிறுவனங்களை ஏவிவிட்டு எதிர்கட்சிகளை இப்படி அச்சுறுத்தி கூட்டணியிலே இணைத்துக் கொள்வது அல்லது தேர்தல் நிதியை பெறுவது போன்ற நடவடிக்கைகளில் பாரதிய ஜனதா அரசு வெளிப்படையாக ஈடுபட்டு வருகிறது. தேர்தல் பத்திர ஊழல் என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழாத மிக பெரும் ஊழலாகும். சட்டப்பூர்வமாக ஊழலை அங்கீகரித்திருக்கிறது இந்த அரசு. நல்ல வேளையாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு தேர்தல் பத்திரங்களின் மூலம் பெற்ற நன்கொடைகள் ஏற்புடையதல்ல, தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை பெறுகிற சட்டத்தையே ரத்து செய்யக்கூடிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமான கார்ப்பரேட் நிறுவனங்களை, அரசியல் கட்சி தலைவர்களை விசாரணை நிறுவனங்கள் மூலமாக, இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ போன்ற புலனாய்வு நிறுவனங்களின் மூலமாக அச்சுறுத்தும் போக்கு என்பது பாசிசத்தின் உச்சமாகும். சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியின் மீது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் சட்டத்தின் மூலம் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு இந்த தேர்தல் பத்திர ஊழல் ஒட்டுமொத்த தேசத்தையே அதிர வைத்திருக்கிறது. திமுகவிட்ட வந்து இடி கிடையாது, திமுகவிட்ட ஐடி கிடையாது, திமுகவிட்ட வந்து சிபிஐ கிடையாது. அவங்க அச்சுறுத்தி தங்களுக்கு ஃபேவராக நன்கொடை வாங்கினாங்கன்னு குற்றம் சுமத்த முடியாது. தொடர்பு அடிப்படையிலே, நட்பு அடிப்படையிலே அவர்கள் நிதி பெற்றிருக்கலாம். அதற்கு ஏதாவது இவர்கள் ஃபேவர் செய்திருந்தால், அந்த நன்கொடைக்கு பதிலாக அவர்களுக்கு ஏதாவது இவர்கள் பயன் தரக்கூடிய திட்டங்கள் அல்லது வேறு ஏதேனும் ப்ராஜெக்ட்ஸ் தந்திருந்தால் நாம் அதை சுட்டி காட்டலாம், நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தலாம். அந்த மாதிரி எந்த ஆதாரமும் இருப்பதாக தெரியவில்லை. சட்டப்பூர்வமாக அனுமதித்த காரணத்தினால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் சட்டப்பூர்வமாக பல கட்சிகளுக்கு நிதி வழங்கியிருக்கிறார்கள். அப்படி திமுகவும் பெற்றிருக்கலாம். அப்படி கிடையாது, அதான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த விளக்கம்லாம் சொல்கிறேன். பாஜக இடிஐ அனுப்பி நிதியை பெறுகிறது, அதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. இப்போது கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிற வழக்கில் தொடர்புடைய ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திடம் பிஜேபி 30 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றதாக, தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நன்கொடை பெற்றதாக தகவல்கள் கூறுகின்றன. அவர் அந்த நபர் மீது தான் இந்த விசாரணை நிறுவனம் வழக்கு தொடுக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அதே நிறுவனத்திடம் இவர்கள் தேர்தல் பத்திரத்தின் மூலம் நன்கொடை பெற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. ஆக இதுதான் வந்து சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது, விசாரணை நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துவது, மிரட்டி அல்லது அச்சுறுத்தி நிதியை பெறுவது என்கிற ஒரு போக்கு. இதைத்தான் நாம் சுட்டி காட்டுகிறோம். ஆதவ் அர்ஜுன் மீது எந்த வழக்கும் வரி வைப்பு செய்துவிட்டார் அல்லது தவறான முறையில் மணி லாண்டரிங் செய்திருக்கிறார் என்று அவர் மீது எந்த வழக்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், பேஸ்கட் அசோசியேஷனுடைய ஆல் இண்டியா பிரசிடெண்ட். அவர் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்கிற அடிப்படையில் தான் எங்களுக்கு அறிமுகமானார், எங்கள் கட்சியில் உறுப்பினரானார், இன்றைக்கு பொறுப்பில் இருக்கிறார். வட இந்திய மாநிலங்களில் இபிஎம் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியினரின் தில்லுமுள்ளு வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. தென்னிந்திய மாநிலங்களில் அவ்வாறு அவர்கள் பயன்படுத்த தயங்குகிறார்கள் என்பது எங்களுடைய கணிப்பு. இல்லை, அது வந்து டிவைஸ்லேயே அவங்க மாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் வல்லுநர்களுடைய கருத்து. இதை ஹேக் பண்ணி மாற்றணுங்கிறது தேவையில்லை. இந்த இடைவெளி காலத்திலே பெட்டிகளை மாற்றுவது அல்லது ஹேக்கர்ஸ் மூலமாக டேலி செய்வது என்கிற முயற்சியை செய்ய வேண்டிய தேவையில்லை. அவர்கள் அந்த இவிஎம் எந்திரங்களை தயாரிக்கிற போதே டிவைஸ் அதில் இன்சர்ட் பண்ணுகிற போதே இந்த டிஃபெக்டோ மேல் ப்ராக்டிஸ், அந்த எந்திரத்திலேயே வாக்கு பதிவுக்கு பிறகு சில நாட்களுக்கு பின்னர் வாக்குகள் மாறி பிஜேபிக்கு ஆதரவாக அமைந்து டேலி ஆகும், அப்படி டிவைஸை செய்ய முடியும் என்ற விளக்கங்கள் வல்லுநர்களால் தரப்பட்டிருக்கிறது. அதுதான் நமக்கு அச்சம். தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு இடத்தில் வெற்றி பெற்றால் கூட சந்தேகத்தை தரும், அதனால் தமிழ்நாட்டில் அவர்கள் அந்த சோதனையை செய்ய மாட்டார்கள். ஆந்திராவிலே ஒரு இடத்தில் வெற்றி பெற்றாலும் பிஜேபி எப்படி வெற்றி பெற்றது, இங்கே வெற்றி பெற வாய்ப்பில்லையே என்று பொதுமக்கள் கருத வாய்ப்பு இருக்கிறது. எனவே தென்னிந்திய மாநிலங்களில் அவர்கள் இந்த பரிசோதனை முயற்சியை செய்ய மாட்டார்கள்.
கர்நாடகாவிலே அப்படி செய்ய ஏற்கனவே முன்மாதிரி இருக்கிறது. அவர்கள் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள், மாநில அரசை கைப்பற்றியிருக்கிறார்கள். ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு மாநிலம் என்கிற நிலையில் அங்கே சில தில்லுமுள்ளு செய்து வெற்றி பெற்றால் கூட அது சந்தேகத்தை ஏற்படுத்தாது. ஆனால் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் அப்படி அவர்கள் எந்த தில்லுமுள்ளு செய்தாலும் பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போவார்கள். ஆகவே இங்கு அவர்கள் அதை ஒரு சோதனை முயற்சியாக கூட செய்ய மாட்டார்கள் என்று கருதுகிறோம். மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தென்னிந்திய மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்துகிறது. ஆந்திராவில் காங்கிரஸோடு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான நடைமுறை போய்கொண்டிருக்கிறது. இன்னும் அது முடிவு செய்யப்படவில்லை. எனவே ஆந்திராவை தவிர பிற மாநிலங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை இன்றைக்கு அறிவிக்கிறோம். முதலில் தெலுங்கானா மாநில தலைவர் டாக்டர் ஜிலகரா ஸ்ரீனிவாஸ். அவருடைய தலைமையில் இப்போது வேட்பாளர்களை நாம் அறிவிக்க இருக்கிறோம். இவர் போட்டி இல்லை, நோ, யூ ஆர் நாட் கண்டெஸ்டிங். ஆ, ஸோ 10 தொகுதிகளில் தெலுங்கானாவில் போட்டியிடுகிறோம். 17 மொத்தம் 17 தொகுதிகள் உள்ளன. அதில் 10 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். மல்காஜ்கிரி பொது தொகுதி, மஞ்சிந்தி ஆஞ்சநேயலு பொது தொகுதி, பொது தொகுதியில் இவர் போட்டியிடுகிறார். மல்காஜ்கிரி ஜெனரல் கான்ஸ்டுவன்சி, மஞ்சித்தி ஆஞ்சநேயலு, மஞ்சிந்தி. செகந்திராபாத் ஜெனரல் தொகுதி, பகிடிபள்ளி ஷாம்சன். அடுத்து நாகர் கர்னூல் ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி, தாசரி பாரதி, ஒரு பெண் வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார். நாகர் கர்னூல், தாசரி பாரதி. இல்லை, இங்கே அறிமுகமானதும் இந்த பக்கம் வந்துருங்க, அறிமுகமாகாதவங்க இந்த பக்கம் இன்ட்ரடியூஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஸ்டாண்ட் பிஹைண்ட் மீ. வாரங்கல் எஸ்சி ரிசர்வ்டு மச்ச தேவேந்தர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தெலங்கானா விசிகே, ஒர்க்கிங் பிரசிடென்ட், ஒர்க்கிங் பிரசிடென்ட், யூ கம் ஹியர், மச்ச தேவேந்திரா, ஒர்க்கிங் பிரசிடென்ட். புவனகிரி கான்ஸ்டுவன்சி நேம், ஜெனரல் கான்ஸ்டுவன்சி கர்த்தாலா ஸ்ரீனிவாஸ், ஹி ஹாஸ் நாட் கம் பட் கேண்டிடேட் நேம் கர்த்தாலா ஸ்ரீனிவாஸ். ஆறாவது தொகுதி கம்மம் ஜெனரல் கான்ஸ்டுவன்சி, பத்துலா துர்கா, ஹி ஹாஸ் நாட் கம். ஏழாவது தொகுதி சேவலா ஜெனரல் கான்ஸ்டுவன்சி, வெங்கட் யாதவ், அவர் பொது தொகுதியில் போட்டியிடுகிறார். கட்சி என்ன பொறுத்தார், வாட் இஸ் பொசிஷன் இந்த பாருங்க, ஸ்டேட் செக்ரட்டரி, தெலுங்கானா விசிகே ஸ்டேட் செக்ரட்டரி. எயிட் மஹபூபாத் எஸ்டி ரிசர்வ்டு ட்ரைபல் கான்ஸ்டுவன்சி, பழங்குடியினருக்கான தொகுதி, மேசு உஷாராணி, எஸ்டி கோயா. அடுத்து ஒன்பதாவது மேடக் ஜெனரல் தொகுதி, குரலி எல்லையா. 10 மஹபூப் நகர் சங்கர் ரெட்டி வேட்பாளராக இருக்கிறார். சங்கர் ரெட்டி ப்ளீஸ் கம் ஹியர். மொத்தம் 6 பேர் வந்துருங்க, 6 கேண்டிடேட்ஸ், 3 லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட் பின்னாடி கேட்டுமா, ஓகே.
stand behind six candidates. மொத்தம் 17 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அந்த 10 பேரில் 6 பேர் இப்போது வேட்பாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஃபார் தெலுங்கு மீடியா இலுக்ரா ஸ்ரீனிவாஸ் வில் எக்ஸ்பிளைன் எ ஃபியூ மினிட்ஸ். அந்தர்க்கி நமஸ்காரம். ஜெய் பீம். இங்கே எங்கே உட்காந்துருக்கு? யூ சிட் ஹியர். தி விஷுவல் நோ 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 ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் யூ சிட் அண்ட் எக்ஸ்பிளைன் இன் தெலுங்கு. தெலுங்கு மீடியா வந்துருக்காங்களா? டாக்டர் ஜிலுக்ரா ஸ்ரீனிவாஸ். டாக்டர் ஜிலுக்ரா ஸ்ரீனிவாஸ் ஸ்டேட் பிரசிடென்ட். மீடியா மித்ருளக்கு நமஸ்காரம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஐ எம் டாக்டர் ஜிலுக்ரா ஸ்ரீனிவாஸ், தெலங்கானா ஸ்டேட் பிரசிடென்ட். ముందుగా తెలంగాణలో పోటీ చేయటానికి ప్రత్యేకంగా అనుమతించినటువంటి వీసీకే పార్టీ వ్యవస్థాపక అధ్యక్షులు డాక్టర్ తొల్ తిరుమావలోన్ గారికి తెలంగాణ రాష్ట్ర కమిటీ తరఫున ప్రత్యేకంగా ధన్యవాదాలు తెలియజేస్తున్నాను. తెలంగాణలో గత సంవత్సర కాలంగా చాలా చురుకుగా వీసీకే కార్యక్రమాలు నిర్వహిస్తున్నది. ప్రజా సమస్యల మీద అనేక కార్యక్రమాల్ని చేపట్టడం జరిగింది. ధర్నాలు, అదేవిధంగా నిరసన కార్యక్రమాలు చేపట్టడం జరిగింది. ఈ నేపథ్యంలో రాజ్యాంగాన్ని రక్షించుకోవడానికి, ప్రజాస్వామ్యాన్ని రక్షించుకోవడానికి తెలంగాణలో పోటీ చేయాలని నిర్ణయించడం జరిగింది. మా నాయకులు తిరుమావలోన్ గారి ఆదేశాల మేరకు తెలంగాణలో 10 మంది వీసీకే అభ్యర్థులు పోటీ చేయబోతున్నారు. అందులో మల్కాజ్గిరి కాన్స్టెన్సీ దేశంలోనే అత్యంత ఎక్కువ ఓటర్లున్న, ఎక్కువ జనాభా ఉన్నటువంటి కాన్స్టెన్సీ. ఆ కాన్స్టెన్సీ నుంచి మంచింటి అంజయ్య గారు పోటీ చేస్తున్నారు. వారు బీకామ్ చదువుకున్నారు. తెలంగాణలో ముఖ్యంగా మేడ్చల్ మల్కాజ్గిరి జిల్లాలో అనేక ప్రజా సమస్యల మీద పోరాటాలు చేసినటువంటి నాయకుడిగా మంచి గుర్తింపు మంచింటి అంజయ్య గారికి ఉన్నది. ఆయన మా పార్టీ రాష్ట్ర కార్యదర్శిగా పనిచేస్తున్నారు. అదేవిధంగా వరంగల్ ఎస్సీ పార్లమెంటు రిజర్వ్డ్ స్థానంలో మా పార్టీ తెలంగాణ రాష్ట్ర వర్కింగ్ ప్రెసిడెంటు మచ్చ దేవేందర్ పోటీ చేస్తున్నారు. ఆయన చాలా గొప్ప పేరుగాంచిన బహుజన వాగ్గేయకారుడు, అదేవిధంగా తెలంగాణలో ప్రతి ఒక్కరికి తెలిసినటువంటి నాయకుడు. ఆయన వరంగల్ ఎస్సీ కాన్స్టిట్యూన్సీ నుంచి పోటీ చేస్తున్నాడు. అదేవిధంగా సికింద్రాబాద్ జనరల్ కాన్స్టిట్యూన్సీ నుంచి మా పార్టీ అధికార ప్రతినిధి పగిడిపల్లి శాంసన్ పోటీ చేస్తున్నాడు. అక్కడ ఇప్పుడు స్థానికంగా ప్రజెంట్ సిట్టింగ్ ఎంపీ బీజేపీ ఉన్నది. కిషన్ రెడ్డి గారి మీద శాంసన్ పోటీ చేయబోతున్నాడు. అట్లాగే భువనగిరి జనరల్ స్థానము కర్తాల శ్రీనివాసు, ఆయన ఎంకామ్ అదేవిధంగా ఎల్ఎల్బి చేశాడు. అనేక ఉద్యమాల్లో ఆయన పాల్గొన్నాడు. ముఖ్యంగా తెలంగాణ ఉద్యమంలో చాలా చురుకైన పాత్ర పోషించాడు. తెలంగాణ విద్యావంతుల వేదికలో చాలా చురుకుగా పాల్గొన్నటువంటి వ్యక్తి. మా వీసీకేలో ఆయన రాష్ట్ర కమిటీ సభ్యులుగా ఉన్నారు. ఆయన పోటీ చేయబోతున్నారు. అదేవిధంగా దాసరి భారతి నాగర్ కర్నూల్ ఎస్సీ రిజర్వ్డ్ కాన్స్టిట్యూన్సీ నుంచి పోటీ చేస్తున్నది. తాను ఎంఎస్సి నర్సింగ్ చదువుకున్నది, అదేవిధంగా ఎల్ఎల్బి చేస్తూ ఉన్నది. తాను చాలా కాలంగా ప్రజా ఉద్యమాల్లో, ముఖ్యంగా బహుజన ఉద్యమాల్లో తెలంగాణలో చురుకుగా పాల్గొన్నటువంటి వ్యక్తి. మా వీసీకే పార్టీలో ఆమె రాష్ట్ర కమిటీ సభ్యురాలుగా ఉన్నది. మహిళా నాయకురాలిగా నాగర్ కర్నూలు నియోజకవర్గం నుంచి ఆవిడ పోటీ చేయబోతున్నది. అట్లాగే చేవెళ్ళ నియోజకవర్గం, ముఖ్యంగా అది రంగారెడ్డి హైదరాబాద్ జిల్లాల్ని ఆనుకొని ఉంటుంది. అక్కడి నుండి మా పార్టీలో రాష్ట్ర కార్యదర్శిగా పనిచేస్తున్నటువంటి వెంకటేష్ యాదవ్ పోటీ చేయబోతున్నాడు. వెంకటేష్ యాదవ్ ఉస్మానియా యూనివర్సిటీలో తెలంగాణ రాష్ట్ర సాధన కోసము విద్యార్థి ఉద్యమంలో ఓయూ జాక్లో చాలా చురుకుగా పాల్గొన్నటువంటి వ్యక్తి. అంతేకాకుండా సనాతన ఫాసిజానికి వ్యతిరేకంగా ఆయన పోరాటం చేసి 3 నెలల పాటు గతంలో ఆయన జైలులో ఉన్న సంగతిని కూడా ఈ సందర్భంగా గుర్తు చేస్తున్నాను. సనాతన ఫాసిజాన్ని ఓడించాలనే లక్ష్యంతో
ఉన్నత విద్యావంతుడైనటువంటి విప్లవకారుడు వెంకటేష్ యాదవ్ చేవెళ్ల నుంచి పోటీలో ఉన్నాడు. అందుకు అతన్ని నేను మనస్ఫూర్తిగా అభినందిస్తున్నాను. అట్లాగే ఖమ్మం జనరల్ స్థానం నుండి బత్తుల దుర్గా ఎస్సీ క్యాండిడేట్ తాను పోటీ చేస్తూ ఉన్నది. భువనగిరి నుంచి కర్తార శ్రీను ఇంతకుముందే చెప్పినట్టుగా మహిబ్బాదు చాలా పెద్ద ఎత్తున ఆదివాసులు ఉన్నటువంటి ప్రాంతము, లంబాడీలు ఉన్నటువంటి ప్రాంతము, ఎస్టీ రిజర్వ్డ్ నియోజకవర్గం. ఎస్టీ ఆదివాసీ అయినటువంటి కోయ తెగకు సంబంధించిన మేసు ఉషారాణి పోటీ చేస్తున్నది. అనివార్య కారణాల మూలంగా ఆవిడ ఈరోజు ఇక్కడికి రాలేకపోయింది. ఈ రకంగా 10 నియోజకవర్గాల్లో పోటీ చేయడానికి మాకు అనుమతించి మమ్మల్ని ఆశీర్వదించినటువంటి మా నాయకులు తలైవర్ తిరుమావలోన్ గారికి తెలంగాణ రాష్ట్ర కమిటీ తరఫున మనస్ఫూర్తిగా కృతజ్ఞతలు తెలియజేస్తున్నాను. ఈ 10 మహబూబ్ నగర్ నియోజకవర్గం నుంచి మహబూబ్ నగర్ నియోజకవర్గం నుంచి చాలా కాలంగా మహబూబ్ నగర్ ప్రాంతంలో చాలా యాక్టివ్గా కార్యక్రమాలు చేస్తున్నటువంటి, ప్రజా సమస్యల మీద పోరాడుతున్నటువంటి వ్యక్తి శంకర్ రెడ్డి. వారు యాక్చువల్గా కాపు కులానికి చెందినటువంటి వ్యక్తి. ఆయన బీసీ సామాజిక వర్గము. శంకర్ రెడ్డి గారు మహబూబ్ నగర్ జిల్లా నుంచి పోటీ చేస్తున్నారు. మహబూబ్ నగర్ నియోజకవర్గం అది జనరల్ కాన్స్టిట్యున్సీ. తెలంగాణలో వీసీకే పార్టీ అనేది అన్ని వర్గాల పార్టీ, కేవలం దళితుల పార్టీ మాత్రమే కాదు. నౌ ఇట్ హ్యాస్ బికమ్ ఏ పార్టీ ఆఫ్ బీసీస్ అండ్ అప్పర్ కాస్ట్ ఆల్సో. కాబట్టి తెలంగాణలో ఉన్న ప్రజలందరి సమస్యల మీద వీసీకే పార్టీ పోరాటం చేస్తున్నది. తిరుమావళవన్ గారి నాయకత్వంలో ఆ తెలంగాణలో సాంఘిక విప్లవానికి, సామాజిక పరివర్తనకి, బహుజన రాజ్యాధికారానికి రాజీ లేని పోరాటం చేస్తుందని తెలియజేస్తున్నాను. మాకు వీసీకే పార్టీలో పరిచయం కలిగించి మమ్మల్ని ఈ ఉద్యమంలోకి తీసుకొచ్చినటువంటి మా సోదరులు ఆంధ్ర వీసీకే అధ్యక్షులు ఎన్జే విద్యాసాగర్ గారికి ఈ సందర్భంగా ప్రత్యేకంగా ధన్యవాదాలు తెలియజేస్తున్నాను. తమిళకత్తిల్ ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் சுதந்திரத்திற்கு பிறகு நடக்கின்ற முதல் தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தேர்தலில் ராமசாமி படையாச்சார் அவர்கள் 18 எம்எல்ஏக்களையும் 4 எம்பிக்களையும் இந்த தமிழகத்திலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறி வெற்றி பெற்றார்கள். அவருடைய எம்எல்ஏக்களினுடைய ஆதரவில் தான் அன்றைக்கு காங்கிரசினுடைய முதலமைச்சராக ராஜாஜி அவர்கள் பதவியேற்றார்கள் என்பது வரலாறு. அப்பொழுது மிக மிக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த தலித் மக்களும் வன்னிய மக்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டை வழிநடத்தினார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக ஐயா ராமசாமி படையாச்சார் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இன்றைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இரு சமூகங்களுக்கு இடையே ஒரு வெறுப்புணர்ச்சியை உருவாக்கி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுகின்ற சூழ்நிலையை சில இயக்கங்கள், சில கட்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் 52 எப்படி இரு சமுதாயமும் ஒன்றாக இருந்து இந்த நாட்டை வழிநடத்தினார்களோ, அதேபோல் இன்றைக்கு வன்னியர்களும் தலித்துகளும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவர் உருவாக்கிய உழைப்பாளர் கட்சியை இன்றைக்கு புதிய உழைப்பாளர் கட்சி என்ற பெயரில் நாங்கள் வழிநடத்த இருக்கிறோம். இந்த தேர்தலில் மக்களுடைய தலைவராக, ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களுடைய தலைவராக, எழுச்சி தமிழராக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்கள் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த நாட்டு மக்கள் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் என்ற காரணத்தினால் இவர்களோடு இணைந்து பணியாற்றினால்தான் வன்னியர் தலித் மக்களினுடைய வாழ்வாதாரம் மேலோங்கும் என்ற ஒரே ஒற்றை நோக்கில் எந்த விதமான அரசியல் எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் இல்லாமல் நாங்கள் இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் நிற்கின்ற 2 தொகுதிகளிலேயும் 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கின்ற சூழ்நிலையை
நாங்கள் உருவாக்குவோம் என்று இந்த நேரத்திலே சூளுரைத்து இந்த கொடியை இன்றைக்கு அறிமுகப்படுத்துகிறோம். எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த கொடியை, இவர்களை வந்து ராமசாமி படையாச்சார் அவர்களுடைய புதல்வர், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், இவரும் டாக்டருக்கு படித்த பேர், இவர் பேரும் டாக்டர் ராமதாசன் என்பது, அந்த கொடியை அவர் அறிமுகப்படுத்துவார், இந்த கொடியை அவர் அறிமுகப்படுத்துவார்கள். எழுச்சி தமிழர் அவர்கள் புதிய உழைப்பாளர் கட்சி, ஏற்கனவே உழைப்பாளர் கட்சி எஸ் எஸ் ராமசாமி படையாச்சியருடைய புதல்வர் எஸ் எஸ் ஆர் ராமதாஸ், அவர் வந்து கௌரவ தலைவர், இவர் நிறுவனர் மற்றும் தலைவர், காந்தி எம்பி. இந்த புதிய கட்சி வந்து இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறது. நீங்க ஒரு நிமிஷம் பேசுங்க, அவர் நடுவர். எனது பெயர் டாக்டர் ராம்தாஸ். நான் மறைந்த வன்னிய தலைவர் ராமசாமி படையாச்சியருடைய மகன். நானும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவன். நானும் திரு என்னோடு இருக்கும் காந்தி அவர்களும் சேர்ந்து படையாச்சார் பேரவை என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து பல்வேறு வகையிலே எங்கள் சமூகத்தினருக்காக பாடுபட்டு வந்திருக்கிறோம். அதன் காரணமாகவே படையாச்சாருக்கு மண்டபம், பிறந்தநாளை அரசாங்க விழாவாக மாற்றுவது, கடைசியாக ஆண்ட ஏடிஎம்கே அவர்கள் ஒரு 10% வாங்கி கொடுத்தது கூட எங்களுடைய உழைப்பு தான் அதில் முக்கியமாக இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் எல்லாம் மாறி இப்பொழுது வேறு விதமாக சென்று விட்ட காரணத்தினால் இனி இந்த இயக்கத்தை மாற்றி ஒரு அரசியல் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நமது காந்தி அவரும் நானும் சேர்ந்து ஐயா திருமாவளவன் அவர்களை சந்தித்து இப்படி ஒரு இதை ஒரு இயக்கத்தை ஒரு கட்சியை உருவாக்க போகிறோம் என்று கூறினோம். அவரும் அதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது நல்ல முறையில் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு திரு காந்தி அவர்கள் இந்த எங்களுடைய கட்சியினுடைய இயக்கத்தினுடைய கொள்கைகளும் செயல்பாடுகள் பற்றியும் உங்கள் முன் இப்பொழுது அவர் அறிவிப்பார். வாழ்த்துக்கள். கட்சி தொடங்கிய உடனே இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறீங்க, அதனால எங்களுடைய வாழ்த்துக்கள். அப்படி வாங்க, நீங்க அந்த வரணும். அப்படியே ஷாலோட இருங்க, ஒரு போட்டோ இருக்கலாம். வாழ்த்துக்கள். காந்தி அவருடைய மகன் ராஜா, ராஜேஷ் பைலட். ஓ, ராஜேஷ் பைலட். படையாச்சியார் பேரவை என்னும் பெயரில் ஒரு சமூக இயக்கமாக நெடுங்காலமாக இயங்கி வந்த அமைப்பு இன்றைக்கு நாட்டு நலன் கருதி, அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு கருதி, இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் திரு எம்பி காந்தி அவர்களும் திரு எஸ்எஸ்ஆர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஒருங்கிணைந்து புதிய உழைப்பாளர் கட்சி என்னும் ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள்.
சிவப்பு கொடியில் மஞ்சள் பின்னணியில் எஸ்எஸ் ராமசாமியார் உருவம் பொறித்த கொடியை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் இந்த அரசியல் இயக்கத்தின் முதன்மையான குறிக்கோள்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். சாதியின் பெயரால் இந்த மண்ணில் ஒரு சொட்டு இரத்தமும் சிந்தக்கூடாது. உழைக்கிற மக்கள் சாதியின் பெயரால் பிளவுபட்டு கிடக்கக்கூடாது. வன்முறைகள் கூடாது. சமூக நல்லிணக்கம் தேவை என்பதை முன்னிறுத்தி இந்த அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக இரு தலைவர்களும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரிவித்து அதன் அடிப்படையில் இந்த ஆதரவையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு நாடு தழுவிய அளவில் சமூக நீதிக்கு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது. ஓபிசி மக்களும் ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகளும் சிறுபான்மையினரும் சமூக நீதி இருந்தால் மட்டுமே தலை நிமிர்ந்து வாழ முடியும். ஆகவே சமூக நீதியை பாதுகாப்பதும் சமூக நல்லிணக்கத்தை பேணுவதும் புதிய உழைப்பாளர் கட்சியின் நோக்கங்கள் என்பதை அறிவித்து இந்த அறிமுகம் செய்து வைத்துள்ளனர். இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். விரைவில் தமிழக முதல்வர் அவர்களையும் சந்தித்து புதிய உழைப்பாளர் கட்சியின் ஆதரவை வெளிப்படுத்த உள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவை திரட்டுவதற்கு புதிய உழைப்பாளர் கட்சி முன்வரும் என்பதையும் இங்கே வெளிப்படுத்தியுள்ளனர் இரண்டு தலைவர்களும். அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கேரள மாநிலம் இந்த நாடாளுமன்ற பொது தொகுதிகளில் பொது தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். இடுக்கி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கே ஷாஜி மூணாறு. இது பொது தொகுதியா? பொது தொகுதி கே ஷாஜி. பின்னால் அப்படி இல்லைங்க. திருவனந்தபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் எஸ் வி வினோத் ஆயுர்வேதிக் மருத்துவர். வினோத் மாவேலிக்கரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பிரசாந்த் பத்தியூர். பிரசாந்த் பத்தியூர் ஓகே. எர்ணாகுளம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜோஜோ ஜேக்கப். ஓகே. ஏற்கனவே கேரளா காங்கிரஸில் ஸ்டேட் வைஸ் பிரசிடெண்டாக இருந்திருக்கார். இப்போ எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர். ஆலத்தூர் நாடாளுமன்ற தொகுதி ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி வழக்கறிஞர் ராகவன் ஆம்பாடத். எர்ணாகுளம் வேணு இப்போது ஸ்டேட் கமிட்டி மெம்பர், சில வார்த்தைகள் உங்களிடையே பேசுவார். தெரியாது, முகம் தெரியாது, இது கொஞ்சம் உயரமா இருக்கு. சுருக்கமா ஜெய்பீம், நான் எர்ணாகுளத்துல வேணு கேரளா பார்ட்டியோட மெம்பரான. 17 வருஷமாயிட்டு பார்ட்டி கேரளத்தில்
പ്രവർത്തനം കൃത്യമായി നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. ആകെ 14 ജില്ലയിലും ഇപ്പോൾ നിലവിൽ എല്ലാ ജില്ലാ കമ്മിറ്റികളും ബഹുമാനപ്പെട്ട ഇളം ചേകുവര അണ്ണൻ അവരുടെ സഹായത്തോടെ 14 ജില്ലയിലും പാർട്ടിയെ രൂപീകരിക്കുവാനും ജില്ലാ കമ്മിറ്റി എടുക്കുവാനും തഥാ എല്ലാ ജില്ലയിലുള്ള ക്രിസ്തീയ ഇസ്ലാമിക മൈനോറിറ്റി പിന്നോക്ക എല്ലാ ഉപജാതികളും കൂട്ടിയിണക്കിക്കൊണ്ടുള്ള ജില്ലാ കമ്മിറ്റികൾ ആയിട്ടുണ്ട്. ശക്തമായ ഒരു പാർട്ടി പ്രവർത്തനം നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ് കേരളത്തിൽ. ഇപ്പോൾ നടക്കുന്ന LDF, കമ്മ്യൂണിസ്റ്റ്, കോൺഗ്രസ്, BJP ഇതര പാർട്ടികളെ വരുന്ന 2026 മുമ്പ് തന്നെ പുറകിലേക്ക് തള്ളിക്കൊണ്ട്, പിന്നോക്കത്തിലേക്ക് തള്ളിക്കൊണ്ട് മുന്നോട്ട് പോകുന്ന BCK ഒരു വലിയ പ്രവർത്തനമാണ് നിലവിൽ കേരളത്തിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. എല്ലാ ജില്ലയിലുള്ള നമ്മുടെ എല്ലാ മക്കളും പാർട്ടിയെ ഏറ്റെടുത്തിട്ടുണ്ട്. കൂടാതെ കണ്ട് ഇന്ത്യയിൽ ബാബാ സാഹേബ് അംബേദ്കറിന് ശേഷം ഇന്ത്യ കണ്ട ഏറ്റവും വലിയ അടിസ്ഥാന ജനവിഭാഗങ്ങളുടെ മുന്നേറ്റം മുന്നുകണ്ടുകൊണ്ട് വിപ്ലവകരമായ പ്രവർത്തനം കാഴ്ചവെച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ബഹുമാനപ്പെട്ട അണ്ണൻ ഡോക്ടർ തിരുമാവളവൻ അവരുടെ ശക്തമായ കരങ്ങൾക്ക് പിന്നിൽ കേരളത്തിൻ്റെ എല്ലാ മക്കളും കടന്നു വന്നിട്ടുണ്ട്. അണ്ണനെ ഹൃദയപൂർവ്വം കേരളത്തിലുള്ള എല്ലാ മക്കളും ഏറ്റെടുത്തിട്ടുണ്ട്. അണ്ണനിലൂടെ ഒരു വലിയ മോചനം കേരളത്തിലുള്ള എല്ലാ മക്കളും കാണുന്നുണ്ട്. തിരുമാവളവൻ അണ്ണൻ തീർച്ചയായും കേരളത്തിലും ഇന്ത്യയിലും ആകമാനെ ഉള്ള ദളിത് പിന്നോക്ക ഇസ്ലാമിക മത ന്യൂനപക്ഷ വിഭാഗങ്ങൾക്ക് ഒരു വഴിവിളക്കായി ബാബാ സാഹിബിക്ക് ശേഷം വരും എന്ന ഉറച്ച ഒരു വിശ്വാസമുള്ളതിനാൽ ഈ വരുന്ന തിരഞ്ഞെടുപ്പിലും കേരളത്തിലും ഇതര എല്ലാ കേരളത്തിലുള്ള ഇതര എല്ലാ ജില്ലകളിലും വലിയ ഒരു മാറ്റം നമ്മുടെ നിൽക്കുന്ന സ്ഥാനാർത്ഥികൾക്ക് വരുത്താൻ വോട്ട് ശതമാനം വർദ്ധിപ്പിക്കുവാനും നമ്മുടെ പാർട്ടിക്ക് വരുന്ന ഈ 2026 വിപ്ലവകരമായ മാറ്റം ഉണ്ടാക്കാനും സാധിക്കുമെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. ജയ് ഭീം, ജയ് ഭീം, ജയ് ഭീം. ഇഖ്ലാസ് സിന്ദാബാദ്. മുന്നാല വന്ന് പാഷ് പോലെ എവിടെ എവിടെ കേരള ഇഖ്ലാസ് സിന്ദാബാദ്, ഇഖ്ലാസ് സിന്ദാബാദ്, ഇസികെ സിന്ദാബാദ്, ഇസികെ സിന്ദാബാദ്. രണ്ട് പേരുടെ പക്കം സിന്ദാബാദ്, നമ്മളവൻ സിന്ദാബാദ്, നമ്മളവൻ സിന്ദാബാദ്, നമ്മളവൻ സിന്ദാബാദ്. വാസി സന്ദരട്ടെ, വാസി സന്ദരട്ടെ, വാസി സന്ദരട്ടെ, വാസി സന്ദരട്ടെ. ജനാധിപത്യം പുലരട്ടെ, ജനാധിപത്യം പുലരട്ടെ, ജനാധിപത്യം പുലരട്ടെ, ജനാധിപത്യം പുലരട്ടെ. ജനാധിപത്യം തകരട്ടെ, ജനാധിപത്യം തകരട്ടെ, ജനാധിപത്യം തകരട്ടെ, ജനാധിപത്യം തകരട്ടെ. ബിസികെ സിന്ദാബാദ്, ബിസികെ സിന്ദാബാദ്, ബിസികെ സിന്ദാബാദ്, ബിസികെ സിന്ദാബാദ്. ജയ് ഭീം, 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 ജയ് 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 ഭീം, ജയ് 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 ഭീം, ജയ് ഭീം, ജയ് ഭീം. ஓகே. நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா ஒரே ஒரு கேண்டிடேட், அதுக்கப்புறம் உங்கள்ட்ட ப்ரெஸ். ஜெய்வி, ஜெய்வி, ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட். சாகர் வந்து சாகர், ஆ ஆ சாகர், ஆந்திரா உட்காந்து, ஆ ஆந்திரா வந்துருக்காங்க, ஆ ஆ மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆல் இண்டியா தலித் பேந்தர்ஸ் சேனா அமைப்பின் நிறுவனர் தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராக லத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் தீபக் கேதார் போட்டியிடுகிறார். ஒரே ஒரு வேட்பாளர் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவருடைய அமைப்பு பெயர் ஆல் இண்டியா பேந்தர்ஸ் சேனா. இது வந்து ஒரு சோஷியோ கல்ச்சுரல் மூமெண்ட், அம்பேத்கர் ஐடியாலஜி பேஸ்ட் மூமெண்ட். நவ் ஹீ இஸ் கோயிங் டு கண்டெஸ்ட் இன் திஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன் லத்தூர் ரிசர்வ்ட் கான்ஸ்டிடியன்சி ஆன் பிஹாஃப் ஆஃப் விசிகே
in pot symbol. Now he will explain a few details about this election. You sit here. इस देश में फिलहाल संविधान और डॉक्टर बाबा साहब आम्बेडकर ने जो हमें सोशल फ्रीडम दिया है वो सब खतरे में है। सबसे ज़्यादा दलित उत्पीड़न, आदिवासी और मुस्लिम उत्पीड़न के मामले महाराष्ट्र में हुए हैं और महाराष्ट्र में पिछले 10 साल से दलितों के न्याय हक की लड़ाई ऑल इंडिया पैंथर सेना संगठन के माध्यम से हम लड़ते हैं। दलित पैंथर 1972 से इस देश में एक बड़ा आंदोलन खड़ा किया था, उसी आइडियोलॉजी पर वीसी के नेता डॉक्टर साहब यहाँ पर लिबरेशन पार्टी के नाम से संगठन तमिलनाडु में चलाते हैं। वो हमारे एक आइडियोलॉजी नेता है और उसी को अट्रैक्ट होके इस देश में पैंथर मूवमेंट सबसे बड़ी मूवमेंट है, लेकिन वो नेशनल मूवमेंट नहीं हो पाई है। तो वीसी के माध्यम से और ऑल इंडिया पैंथर सेना के माध्यम से हम डॉक्टर साहब को नेशनल यहाँ पर एक संगठन बढ़ाने के लिए महाराष्ट्र में ये लड़ाई हम लड़ेंगे और यहाँ पर जो कॉन्स्टिट्यूशन धोखे में है, खतरे में है कि जहाँ 400 पार अगर होंगे तो हम संविधान बदल डालेंगे, यहाँ के जो आनंद हेगड़े का एक स्टेटमेंट आया है तो उसी के खिलाफ एक पॉलिटिकल प्रोटेस्ट जो चुनाव के माध्यम से चल रहा है उसमें हम शामिल है और आने वाले समय में वीसीके साथ मिलकर महाराष्ट्र में और पूरे देश में संगठन बढ़ाकर पैंथर मूवमेंट और आम्बेडकर राइट मूवमेंट नेशनल लेवल पर लाने का काम हम करेंगे। यही इस माध्यम से मैं ऐलान करता हूँ और वीसी के नेता डॉक्टर साहब का मैं जय भीम करता हूँ कि उन्होंने मेरे साथ खड़े होकर मुझे महाराष्ट्र और देश के लिए एक आम्बेडकर राइट मूवमेंट को बढ़ाने का एक हौसला दिया है। मैं उनका आभारी हूँ। स्वागत ஆந்திர பிரதேசத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியா கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய தலைவர் வித்யாசாகர் இங்கே வருகை தந்திருக்கிறார். ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஷர்மிளா அவர்களை கடந்த 12 தேதி நான் வித்யாசாகர் அவர்களோடு நேரிலே ஹைதராபாத்தில் சந்தித்து எங்கள் கட்சிக்கு சில தொகுதிகளை நாடாளுமன்ற தேர்தலிலும் சில தொகுதிகளை சட்டமன்ற தேர்தலிலும் ஒதுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம். அதை பரிசீலிப்போம் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆந்திர பிரதேசத்தின் பொறுப்பாளராக இருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்த திரு மாணிக் தாகூர் மற்றும் சி டி மெய்யப்பன் ஆகியோரிடமும் இது குறித்து பேசியிருக்கிறோம். நாளை எங்களோடு வித்யாசாகர் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்வதாக உள்ளது. அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்று சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஒரு சிலர் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் சம்திங், ஓகே கம் ஹியர்.
ఎంజే విద్యాసాగర్ విసికే పార్టీ స్టేట్ ప్రెసిడెంట్ ఆంధ్రప్రదేశ్. ఆంధ్రప్రదేశ్లో 175 అసెంబ్లీ స్థానాలు, 25 పార్లమెంట్ స్థానాలు ఉన్నాయి. ఈ 175 స్థానాలు అసెంబ్లీలకు కాను, ఇండియా కూటమికి ఫౌండర్స్లో ఒకరైనటువంటి డాక్టర్ తిరుమలవన్ గారితో కలిసి ఆంధ్రప్రదేశ్ కాంగ్రెస్ అధ్యక్షురాలు శ్రీమతి శర్మిల గారిని కలిసాము 12వ తేదీన. వారికి పార్టీ తరపున, బీసీకే పార్టీ తరపున 175 స్థానాల్లో 17 స్థానాల్లో మేము పోటీ చేస్తున్నామని, అలాగే 25 పార్లమెంటు స్థానాల్లో 4 పార్లమెంటు స్థానాలకి మేము పోటీ చేయడానికి సిద్ధంగా ఉన్నామని వారికి ఒక లిస్టు ప్రజెంట్ చేశాము. ఆ లిస్టు మీదట రేపు విజయవాడలో జరిగే కాంగ్రెస్ పార్టీ స్టేట్ కమిటీ సమావేశంలో నిర్ణయం తీసుకుని మాకు తెలియజేస్తామన్నారు. దానిని అధ్యక్షుల వారి అనుమతితో మేము రేపు జరిగేటువంటి అసెంబ్లీ పార్లమెంట్ ఎలక్షన్లో బీసీకే పార్టీ తరఫున పోటీ చేసి బీజేపీకి వ్యతిరేకంగా, బీజేపీకి అనుకూలంగా ఉన్న పార్టీలకు వ్యతిరేకంగా ఉన్నటువంటి ఇండియా కూటమిలో భాగంగా ఉన్న బీసీకే ఆంధ్రప్రదేశ్లో పోటీ చేయడానికి సిద్ధంగా ఉందని తెలియజేస్తున్నాను. జై భీమ్. జై భీమ్. ఓకే. మహారాష్ట్ర క్యాండిడేట్. இவர் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் கேண்டிடேட்னு நம்ம அறிவிக்கல. அங்கே வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தென்னிந்திய மாநிலங்களில் போட்டியிடுவதென்று சில மாதங்களுக்கு முன்பே முடிவு செய்துவிட்டோம். சொல்லப்போனால் கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் கடந்த தேர்தலிலேயே, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றில் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறோம். கடந்த கர்நாடகாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 30 வேட்பாளர்களை தேர்வு செய்து பிறகு காங்கிரசுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வேட்பாளர்கள் நிறுத்துவதை கைவிட்டு விட்டோம் சட்டமன்ற தேர்தலில். ஆனால் இந்த தேர்தலில் ஆந்திராவில் மட்டும்தான் இந்தியா கூட்டணி தலைவர்களோடு அல்லது காங்கிரஸ் கட்சியின் தலைவர், மாநில தலைவரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழல் கணிந்திருக்கிறது. பிற மாநிலங்களில் அதற்கான சூழல் கணியவில்லை. ஆகவே திட்டமிட்டவாறு வேட்பாளர்களை நிறுத்துவது என்று அந்தந்த மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவெடுத்ததன் அடிப்படையில் இந்த வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்துகிறோம். அதில் என்னுடைய வழிகாட்டுதல் என்னவென்றால், நம்முடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவதன் மூலம் வாக்குகள் பிரிந்து காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தொகுதிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான். வேட்பாளர்களை நிறுத்துவது, தேர்தலை சந்திப்பது ஒரு அரசியல் கட்சிக்கு தவிர்க்க முடியாத தேவை என்கிற நிலையில் மாநில நிர்வாகம் இந்த முடிவுகளை எடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த வேட்பாளர்களை இன்றைக்கு அறிமுகப்படுத்துகிறோம். குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தில் நாளை நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நாடாளுமன்ற தொகுதியிலும் சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அவ்வாறு சூழல் கணியவில்லை என்றால் மறுபடியும் மாநில நிர்வாகம் கலந்து பேசி
முடிவு செய்வோம். அது இரண்டாவது கட்ட தேர்தல் என்பதனால் பேச்சுவார்த்தைக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் முதற்கட்ட தேர்தல் முடிந்த பிறகு 2-3 வார காலம் இடைவெளி இருக்கிறது. ஆகவே நானும் அந்த மாநிலங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. தெலுங்கானா ஆந்திராவில் அதற்கு தயார் ஆகி கொண்டிருக்கிறது. கர்நாடகாவிலும் கேரளாவிலும் தயாரிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். தேர்தல் அறிக்கை ஒன்று வெளியின் அது அங்கேயும் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த மாநிலங்களின் நலன்களின் அடிப்படையில் தான் ஒரே கட்சியாக இருந்தாலும் அந்த மாநில நிர்வாகம் முடிவு செய்ய முடியும். கோரிக்கை வைப்பது நம்முடைய கடமை, தீர்வை சொல்லுவது இந்திய ஒன்றிய அரசின் கடமை. தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிகா முடிவு செய்ய முடியும். அந்த அதான் அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க. அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க. அது முரண்பாடாக இருந்தால் கூட அது வந்து பிரச்சனை அல்ல. பிரச்சனைக்கு தீர்வு என்பது இறுதி தீர்வு காவேரி ரிவர் வாட்டர் அத்தாரிட்டி தான், ரிவர் அத்தாரிட்டி அல்லது இந்திய ஒன்றிய அரசு. முடிவெடுக்க வேண்டியது இந்திய ஒன்றிய அரசு. அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனைகளை வந்து விடுதலை சிறுத்தைகள் கர்நாடக மாநிலத்திலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி முடிவெடுப்போம். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது வன்மையான கண்டனத்திற்குரியது, அரசியல் உள்நோக்கம் கொண்டது. இந்த தேர்தல் நேரத்தில் அவரை கைது செய்திருப்பதன் மூலம் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான ஒரு நிலைதான் தேசிய அளவில் உருவாகியிருக்கிறது. தோல்வி பயத்தால் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சிகளின் மீது அடக்குமுறைகளை ஏவுகிறது. 2 முதலமைச்சர்களை கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிற அளவுக்கு இங்கே ஃபாசிசம் தலைவிரித்தாடுகிறது. தெலுங்கானா முதலமைச்சராக இருந்த கேசிராவ் அவர்களுடைய மகளையும் கைது செய்திருக்கிறார்கள். பிஆர்எஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் பிஆர்எஸ் கட்சி இந்தியா கூட்டணியிலும் இணையவில்லை. ஆனாலும் கூட அவர்களையும் அவர்கள் அச்சுறுத்துவது பாரதிய ஜனதா கட்சியோடு அல்லது அந்த கூட்டணியோடு இந்திய இது பாரதிய ராஷ்டிரிய சமிதி சேர வேண்டும் என்கிற அச்சுறுத்தல் தான். என்டிஏ கூட்டணியில் சேர வேண்டும் என்கிற அச்சுறுத்தல், விசாரணை நிறுவனங்களை ஏவிவிட்டு எதிர்கட்சிகளை இப்படி அச்சுறுத்தி கூட்டணியிலே இணைத்துக் கொள்வது அல்லது தேர்தல் நிதியை பெறுவது போன்ற நடவடிக்கைகளில் பாரதிய ஜனதா அரசு வெளிப்படையாக ஈடுபட்டு வருகிறது. தேர்தல் பத்திர ஊழல் என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழாத மிகப்பெரும் ஊழலாகும். சட்டப்பூர்வமாக ஊழலை அங்கீகரித்திருக்கிறது இந்த அரசு. நல்ல வேளையாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு தேர்தல் பத்திரங்களின் மூலம் பெற்ற நன்கொடைகள் ஏற்புடையதல்ல. தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை பெறுகிற சட்டத்தையே ரத்து செய்யக்கூடிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமான கார்ப்பரேட் நிறுவனங்களை, அரசியல் கட்சி தலைவர்களை விசாரணை நிறுவனங்கள் மூலமாக இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ போன்ற புலனாய்வு நிறுவனங்களின் மூலமாக அச்சுறுத்தும் போக்கு என்பது ஃபாசிசத்தின் உச்சமாகும். சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் சட்டத்தின் மூலம் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு இந்த தேர்தல் பத்திர ஊழல் ஒட்டுமொத்த தேசத்தையே அதிர வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும்.
భారతీయ జనతా కక్షి కూటణి అమైపదకు అతిముఖావయ ఉల్లిడుతు పోడువదకు భగీరథ ప్రయత్నత్తై మేర్కొండదు. ఆనాలం అవర్గలాల్ 2019లే ఉరువాకి అంద కూటణియై ఉరువాక ముడియవిల్లై. అవర్గలిన్ నోకం అతిముఖావై తనిమైపడుతువదుదాన్. అతిముఖ తొండర్గల్ అతిముఖ వాకాలర్గల్ ఇదై ఉనర్ందు కొల్వదు మిగ మిగ తేవయాన ఒన్రు ఎందు నాన్ కరుదుగరేన్. ఇండియా కూటణియాల్ దాన్ ఇంద దేశత్తై పాదుగాక ముడియం, జననాయకత్తై పాదుగాక ముడియం, అరసమైపు చట్టత్తై పాదుగాక ముడియం ఎందదై విడుదల చిరుతగల్ కక్షిన్ సార్విలే వలియురుత్త విరుంబుగరేన్. எனவே தமிழ்நாட்டில் மட்டுமின்றி அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த தேர்தல் என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையிலான யுத்தம் அல்ல. அல்லது பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கட்சிகளுக்கும் இடையிலான தேர்தல் யுத்தம் அல்ல. இது இந்திய நாட்டு மக்களுக்கும் சங்பரிவார் கும்பலுக்கும் இடையிலான ஒரு கருத்தியல் யுத்தம். எனவே போராடுகிற மக்களுக்கு இந்தியா கூட்டணி ஆதரவாக இருக்கிறது, போராடுகிற மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவாக நிற்கிறது, போராடுகிற மக்களுக்கு திமுக தலைமையிலான கூட்டணி ஆதரவாக இருக்கிறது. எனவே இது ஒரு மக்கள் யுத்தம். இது இரண்டு அரசியல் அணிகளுக்கு இடையிலான யுத்தம் அல்ல, மக்களுக்கும் மக்கள் விரோத சக்திகளுக்கும் இடையிலே நடைபெறுகிற ஒரு மாபெரும் யுத்தம். இந்த யுத்தத்தில் மக்கள் வெல்ல வேண்டும், அதற்கு இந்தியா கூட்டணி உற்ற துணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கட்சி வளர்வதற்கு கருத்தியல் பலம்தான் முதன்மையானது என்று நான் நம்புகிறேன். ஆள்பலம் பணபலம் என்பது மேலோட்டமாக தெரிகிற விவகாரங்கள். எந்த ஒரு கட்சி கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்கிறதோ, தெளிவாக இருக்கிறதோ, தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறதோ, அந்த கட்சியை மக்கள் அடையாளம் கண்டால் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய வலிமை உருவாகும். ஆகவே பணபலத்தை ஆள்பலத்தை மட்டுமே நம்பி அரசியல் கட்சிகள் செயல்பட வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருத்தியல் பலத்தோடு இருப்பதால் தான் தென்னிந்திய மாநிலங்களில் இருந்து தோழர்கள் இந்த கட்சியிலே தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இது பணபலத்தால் உருவான ஒரு மாற்றம் அல்ல, கருத்தியல் பலத்தால் உருவான ஒரு மாற்றம் என்பதை தெரிவித்துக் அந்த மாதிரி ஆந்திராவில் ஏற்படும் என்பதனால் தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை நாங்கள் மேற்கொள்கிறோம். மற்ற மாநிலங்களில் அந்த அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தாது என்று மாநில நிர்வாகிகள் சொன்னதன் அடிப்படையில் தான் வேட்பாளர்களை நிறுத்துகிறோம். இல்லை, இது ஒரு அனுபவத்திற்கான முயற்சி, அவ்வளோதான். தேர்தல் அனுபவம் என்பது மக்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஆகவே ஒவ்வொரு தேர்தலிலும் வேட்பாளர்களை நிறுத்தி வேட்பாளர்கள் மக்களை போய் சந்திப்பது என்பது ஒரு முக்கியமான பயிற்சி. தேர்தலில் போட்டியிடாமல் இருந்தால் அது ஒரு அரசியல் இயக்கமாக இருக்க முடியாது என்பதனால் அந்தந்த மாநிலங்களில் உள்ள மாநில நிர்வாகங்கள் வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள். பாஜக கூட்டணியிலே சேர்கிறவர்கள் பெரும்பாலும் தங்களுக்கு எதிரான வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சேர்கிறார்கள், அல்லது அதன் மூலம் வெற்றி பெற்றுவிட முடியும், ஆளுங்கட்சியின் ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே சேர்கிறார்கள். அதிமுக இந்த இரண்டையும் கடந்து இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிறது. எங்களுடைய யூகம் பாரதிய ஜனதா கட்சியே அதிமுகவை
தனியே தேர்தலை சந்திக்கட்டும் என்று கருதி விட்டிருக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். இது எங்களுடைய யூகம். சேர்க்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் சேர்த்திருக்க முடியும். அவர்களுக்கு எல்லா வழிமுறைகளும் தெரியும். ஆனால் அவர்கள் அந்த அளவுக்கு அதிமுகவை பாஜகவோடு இணைத்துக் கொள்வதற்கு விரும்பவில்லை. அது ஒரு அரசியல் கணக்கு என்று நான் பார்க்கிறேன். ஏற்கனவே அந்த பரிசோதனை நடந்திருக்கிறது. 2019 2021 அதிமுக, பாமக, பாஜக ஆகிய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்தித்தும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். சட்டமன்ற தேர்தலிலும் ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை. ஆகவே அந்த சோதனை வெற்றிகரமான சோதனை அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். எனவே மறுபடியும் அதிமுகவை உடன் வைத்து கொண்டு சோதனைகள் நடத்த வேண்டிய தேவையில்லை. பிஜேபி வாக்கு வங்கி சதவீதத்தை உயர்த்தி காட்டுவதற்கு முயற்சிக்கிறது. அதற்கு அதிமுக தனியே நின்றால் அதிமுகவை விட நாங்கள் வாக்குகளை அதிகம் வாங்கியிருக்கிறோம் என்று உறுதிப்படுத்த இந்த களம் பயன்படும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவேதான் மூன்றாக இந்த தேர்தலை, இரண்டு அணிகள் மூன்று அணிகளாக மாறி தேர்தலை சந்திக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவ்வாறு இரண்டு அணிகளாக ஒரே அணி பிரிந்து நிற்பதனால் வாக்குகளும் பிரியும். அது திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது என்கிற கணக்கெல்லாம் பாஜகவுக்கு தெரியாத கணக்கல்ல, அதிமுகவுக்கு தெரியாத கணக்கல்ல. ஆனாலும் அவர்கள் பிரிந்து நிற்பதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. பாஜகவினுடைய அரசியல் உத்தி அதிலே அடங்கி இருக்கிறது என்று கருதுகிறோம். வட இந்திய மாநிலங்களில் இபிஎம் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியினரின் தில்லுமுள்ளு வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. தென்னிந்திய மாநிலங்களில் அவ்வாறு அவர்கள் பயன்படுத்த தயங்குகிறார்கள் என்பது எங்களுடைய கணிப்பு. இல்லை, அது வந்து டிவைஸ்லேயே அவங்க மாத்துறாங்க அப்படிங்கிறது தான் வல்லுநர்களுடைய கருத்து. இதை ஹேக் பண்ணி மாத்தணுங்கிறது தேவையில்லை. இந்த இடைவெளி காலத்திலே பெட்டிகளை மாற்றுவது அல்லது ஹேக்கர்ஸ் மூலமாக டேலி செய்வது என்கிற முயற்சியை செய்ய வேண்டிய தேவையில்லை. அவர்கள் அந்த இவிஎம் எந்திரங்களை தயாரிக்கிற போதே, டிவைஸ் அதில் இன்சர்ட் பண்ணுகிற போதே, இந்த டிஃபெக்டோ மேல் ப்ராக்டிசஸ், அந்த எந்திரத்திலேயே வாக்கு பதிவுக்கு பிறகு சில நாட்களுக்கு பின்னர் வாக்குகள் மாறி பிஜேபிக்கு ஆதரவாக அமைந்து டேலி ஆகும், அப்படி டிவைஸை செய்ய முடியும் என்ற விளக்கங்கள் வல்லுநர்களால் தரப்பட்டிருக்கிறது. அதுதான் நமக்கு அச்சம். தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு இடத்தில் வெற்றி பெற்றால் கூட சந்தேகத்தை தரும். அதனால் தமிழ்நாட்டில் அவர்கள் அந்த சோதனையை செய்ய மாட்டார்கள். ஆந்திராவிலே ஒரு இடத்தில் வெற்றி பெற்றாலும் பிஜேபி எப்படி வெற்றி பெற்றது, இங்கே வெற்றி பெற வாய்ப்பில்லையே என்று பொதுமக்கள் கருத வாய்ப்பு இருக்கிறது. எனவே தென்னிந்திய மாநிலங்களில் அவர்கள் இந்த பரிசோதனை முயற்சியை செய்ய மாட்டார்கள். கர்நாடகாவிலே அப்படி செய்ய ஏற்கனவே முன்மாதிரி இருக்கிறது. அவர்கள் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள், மாநில அரசை கைப்பற்றியிருக்கிறார்கள். ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு மாநிலம் என்கிற நிலையில் அங்கே சில தில்லுமுள்ளு செய்து வெற்றி பெற்றால் கூட அது சந்தேகத்தை ஏற்படுத்தாது. ஆனால் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் அப்படி அவர்கள் எந்த தில்லுமுள்ளு செய்தாலும் பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போவார்கள். ஆகவே இங்கு அவர்கள் அதை ஒரு சோதனை முயற்சியாக கூட செய்ய மாட்டார்கள் என்று கருதுகிறோம். தேர்தல் முடிவை மக்கள் தான் தீர்மானிக்க போகிறார்கள். மக்கள் தீர்ப்பை எழுதட்டும். பாஜக
இந்த களம் வந்து திமுக அதிமுக நினைக்கிறீங்களா, திமுக பாஜக நினைக்கிறீங்களா? இரண்டாவது இடத்துக்கு தான் பாஜக வந்து தொடர்ந்து வாக்குங்கிய உயர்த்தி காட்டணும், அதிமுகவோட வாக்குங்க அதிகமா இருக்கிறதுக்காக தனித்து நிற்கிறாங்கன்னு சொன்னீங்க. பாஜக வந்து இந்த களத்தை வந்து எப்படி பார்க்க, திமுக வந்து இந்த களத்தை எப்படி பார்க்க? இல்லை, நான் இதை பல முறை விளக்கி இருக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக காலூன்றிவிடக்கூடாது, அது வலுப்பெற்றுவிடக்கூடாது, அது இரண்டாவது பெரிய சக்தியாக மாறுவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் திராவிட கட்சிகளுக்கு இடையிலான ஒரு அரசியலாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே சமூக நீதியை பாதுகாக்க முடியும், வெறுப்பு அரசியல் விதைப்பதை தடுக்க முடியும், சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை மோதவிடுகிற வன்முறைகளை தடுக்க முடியும். எனவே அதிமுகவும் இதை உணர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா இங்கே காரூன்றுவதற்கு இடம் தந்துவிடக்கூடாது என்பதை பலமுறை நான் வெளிப்படையாக பேசி வந்திருக்கிறேன். இப்போதும் எனக்கு அந்த கவலைதான். ஒரு சராசரி அரசியல் கட்சியாக இருந்தால் நாம் அச்சப்பட தேவையில்லை. அவர்கள் காலூன்றுகிற வேரூன்றுகிற எல்லா மாநிலங்களிலும் வெறுப்பு அரசியல் தலை தூக்கியிருக்கிறது, ஆணவ கொலைகள் அதிகரித்திருக்கிறது, சாதி பெருமிதம் கோலோச்சுகிறது. ஆகவே நாடு திசை மாறி போய்கொண்டிருக்கிறது என்கிற கவலை மேலிடுகிறது. எனவேதான் தமிழ்நாடு அத்தகைய சூழலுக்கு ஆளாகிவிடக்கூடாது என்கிற கவலையில் அதிமுக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவ்வப்போது நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிற கட்சிகளுக்கு தனிச்சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு இன்னும் சின்னம் ஒதுக்கப்படவில்லை என்பது உண்மைதான். இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். 30ஆம் தேதி அவர்கள் ஆர்வோவே நேரடியாக எல்லா கட்சிகளுக்கும் சுயேச்சைகளுக்கும் சின்னம் ஒதுக்க இருக்கிறார்கள். இன்றைக்கு தேதி 24, இன்னும் 6 நாள்கள் தான் எஞ்சி இருக்கின்றன. ஆனால் இன்னும் தேர்தல் ஆணையம் ஏராளமான எதிர்கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்காமல் தாமதித்து வருவது அதிர்ச்சி அளிக்கிறது. அதுக்கு திமுக தான் பதில் சொல்ல வேண்டும். திமுக விட்ட வந்து இடி கிடையாது, திமுக விட்ட ஐடி கிடையாது, திமுக விட்ட வந்து சிபிஐ கிடையாது. அவங்க அச்சுறுத்தி தங்களுக்கு ஃபேவராக நன்கொடை வாங்கினாங்கன்னு குற்றம் சுமத்த முடியாது. தொடர்பு அடிப்படையிலே, நட்பு அடிப்படையிலே அவர்கள் நிதி பெற்றிருக்கலாம். அதற்கு ஏதாவது இவர்கள் ஃபேவர் செய்திருந்தால், அந்த நன்கொடைக்கு பதிலாக அவர்களுக்கு ஏதாவது இவர்கள் பயன் தரக்கூடிய திட்டங்கள் அல்லது வேறு ஏதேனும் ப்ராஜெக்ட்ஸ் தந்திருந்தால் நாம் அதை சுட்டி காட்டலாம், நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தலாம். அந்த மாதிரி எந்த ஆதாரமும் இருப்பதாக தெரியவில்லை. சட்டப்பூர்வமாக அனுமதித்த காரணத்தினால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் சட்டப்பூர்வமாக பல கட்சிகளுக்கு நிதி வழங்கியிருக்கிறார்கள். அப்படி திமுகவும் பெற்றிருக்கலாம். அப்படி கிடையாது, அதான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த விளக்கம்லாம் சொல்கிறேன். பாஜக இடியை அனுப்பி நிதியை பெறுகிறது, அதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. இப்போது கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிற வழக்கில் தொடர்புடைய ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திடம் பிஜேபி 30 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றதாக, தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நன்கொடை பெற்றதாக தகவல்கள் கூறுகின்றன. அவர் அந்த நபர் மீது தான் இந்த விசாரணை நிறுவனம் வழக்கு தொடுக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அதே நிறுவனத்திடம் இவர்கள் தேர்தல் பத்திரத்தின் மூலம் நன்கொடை பெற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. ஆக இதுதான் வந்து சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது, விசாரணை நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துவது, மிரட்டி அல்லது அச்சுறுத்தி நிதியை பெறுவது என்கிற ஒரு போக்கு. இதைத்தான் நாம் சுட்டி காட்டுகிறோம். இதற்கு நான் ஏற்கனவே பதிலளித்திருக்கிறேன். ஆதவ் அர்ஜுன் மீது எந்த வழக்கும் வரி வைப்பு செய்துவிட்டார் அல்லது தவறான முறையில் மணி லாண்டரிங் செய்திருக்கிறார் என்று அவர் மீது எந்த வழக்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், பேஸ்கட் அசோசியேஷனுடைய ஆல் இண்டியா பிரசிடென்ட்.
அவர் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்கிற அடிப்படையில் தான் எங்களுக்கு அறிமுகமானார், எங்கள் கட்சியில் உறுப்பினரானார், இன்றைக்கு பொறுப்பில் இருக்கிறார். மக்கள் மீது உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன். மக்கள் தீர்ப்பை எழுதுவார். Thank you.